ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒருரூவா காயினில் மார்க்கெட்டில் எந்த நாணயத்துக்கு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு தான் வந்து கொடுக்க போகிறோம். நிறைய நண்பர்கள் எக்ஸிபிஷன் போயிருந்தோம், காயின் ஷாப்புக்கு போயிருந்தோம், எங்கள் கிட்டே இருக்க நாணயத்தை 2 ரூபாய்க்கு கேட்குறாங்க, 3 ரூபாய்க்கு கேட்குறாங்க. விலை போகாத நாணயங்களை அந்த மாதிரி தான் விலை கொடுத்து வாங்குவாங்க, ஏன்னா அது பொதுவாக எல்லார் கையிலுமே கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய ஒரு 13 இல்லைனா 14 நாணயங்கள் இப்போ நம்ம வீடியோவில் கொடுக்க போகிறோம். அந்த 14 நாணயங்களை நீங்கள் கண்டிப்பாக எந்த டீலராக இருந்தாலும் தாராளமாக வியாபாரம் பண்ணலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 முக்கியமான விஷயம். முதல் விஷயம், நான் சொல்லக்கூடிய அந்த நாணயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் விலை போகும், மற்ற நாணயங்கள் உங்களுக்கு விலை போகாது. அப்போ தெளிவாக வீடியோவை பார்த்துட்டு தெளிவான பொருட்கள் எடுத்துகிட்டு வாங்க. தவறான பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளை நான் வாங்க மாட்டேன். 2வது விஷயம், இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன் இல்லையா, இந்த லிஸ்ட்டில் உங்கள் கையில் இருக்க நாணயத்தை நான் சொல்லலை அப்படின்னா அந்த நாணயம் விலை போகாது. என்கிட்ட இந்த நாணயம் இருக்குது, இந்த நாணயத்தை நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. அந்த நாணயம் விலை போகாது, அதனால் அந்த நாணயத்தை நான் சொல்லாமல் விட்டுருக்கேன். சரிங்களா, நான் விலை சொல்லிக்கிட்டே வரேன். மேலே அந்த காயினோட ஃபோட்டோ வரும், வருடத்துக்கு கீழே ஒரு குறியீடு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த குறியீடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. முதல் நாணயம் 1950 170 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 450-500 வரைக்கும் இன்றைக்கி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நாணயம் 1954 1500 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 4000 வரைக்கும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. மூன்றாவதாக இருக்கக்கூடிய நாணயம் 1962 70லேருந்து அதிகபட்சமாக 200 ரூபாய் வரைக்கும் வியாபாரம் பண்ணுறாங்க. 250-300 ஒரு சில இடங்களில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நான்காவதாக இருக்கக்கூடிய நாணயம் 1970 5500லேருந்து அதிகபட்சமாக 10000 வரைக்கும் உங்களுக்கு விலை போகும். இந்த விலை கம்மியாக சொல்கிறேன் இல்லையா, குறைந்தபட்ச விலைன்றது காயினோட கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு மாறும். கருப்பாக இருக்குது, வெட்டு காயமாக இருக்குது, ஒடுக்காக இருக்குது அப்படின்னா இந்த குறைந்தபட்ச விலையில் வரும். சுமாராக இருக்குது அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட விலையில் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அதிகபட்ச விலைன்றது காயினோட கண்டிஷன் நல்லா இருக்குது, யூஎன்சி ஏயூஎன்சி அந்த கிரேடில் இருக்குது அப்படின்னா இந்த அதிகபட்ச விலையை வந்து நீங்கள் நிர்ணயிச்சுக்கணும். ஐந்தாவதாக இருக்கக்கூடிய நாணயம் 1982 அச்சடிக்கப்பட்ட நாணயம். குறைந்தபட்ச விலையை உங்களுக்கு 15000 ஆரம்பித்து அதிகபட்ச விலையாக 45000 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் விலை போகும். ஆறாவதாக இருக்கக்கூடிய நாணயம் 1983 ஹைதராபாத் மின்ட்டில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இந்த ஹைதராபாத்ன்றது வருடத்துக்கு கீழே சின்னதாக ஒரு நட்சத்திர குறியீடு இருக்கும், நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நட்சத்திர குறியீடு இருக்க நாணயம் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் விலை அதிகமாக போகும். நல்லா தெளிவாக பாருங்கள், நட்சத்திரம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா, ஒரு நிழல் மாதிரி இருக்குது, ஒரு அச்சு மாதிரி இருக்குது, அலைஞ்ச மாதிரி இருக்குது, அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் கொடுத்துருக்க மாதிரி தெளிவாக நட்சத்திரம் தெரியணும். குறைந்தபட்ச விலையாக 60000 அதிகபட்ச விலையாக 68000 வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் விலை போகும். ஏழாவதாக இருக்கக்கூடிய நாணயம் 1988 நொய்டாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். உங்களுக்கு ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன், ஒரு புள்ளி கடுகு மாதிரி ஒரு புள்ளி ஒன்று இருக்கும். குறைந்தபட்ச விலையாக 150 அதிகபட்ச விலையாக 700-800 வரைக்கும் வியாபாரம் பண்ண முடியும். எட்டாவதாக இருக்கக்கூடிய நாணயம் 1991 நொய்டாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். 10000 அதிகபட்சமாக 15000 வரைக்கும் விலை சொல்கிறாங்க. இதில் ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா 1991 பாம்பே மின்ட், சரிங்களா, டைமண்ட் சிம்பிள் இருக்கும், சின்னதாக ஒரு வைரக்குறியீடு இருக்கும். இந்த நாணயத்தை நிறைய பேர் தவறாக நொய்டா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இந்த நாணயம் விலை அதிகமாக இருக்கக்கூடிய நாணயத்துக்கு சைடில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு புள்ளி புள்ளியாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, செக்யூரிட்டி ஏஜ்னு சொல்லுவோம். இந்த செக்யூரிட்டி ஏஜில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நொய்டா. நார்மலாக பிளைனாக இருக்குது, கொடுக்கொடாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாம்பே மின்ட்டுன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ 1991 உங்களுக்கு நான் காயினை காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி கீழே பெருசாக புள்ளி இருக்கணும். காயினை சைடில் பக்கவாட்டில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக கொடுத்து செக்யூரிட்டி ஏஜில் கொடுத்துருப்பாங்க. 9வதாக இருக்கக்கூடிய நாணயம் 2004 ப்ளஸ் போட்ட நாணயம். சரிங்களா, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்ச விலையாக உங்களுக்கு 700 அதிகபட்ச விலையாக 1700 வரைக்கும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 700 கண்டிஷன் கம்மியாக இருக்கிறது. சரிங்களா, சுமாரான கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 900-950 வரைக்கும் வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ அந்த விலைக்கு வியாபாரம் பண்ணால் உங்கள் கிட்டேருந்து ஒரு 100-150 லாபம் சம்பாதிக்கிற மாதிரி உங்கள் கிட்டேருந்து நாணயத்தை வாங்குவாங்க. 2005-2006 விலை போகாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கமமரேட்டிவ் நாணயம். பின்னாடி படம் போட்ட நாணயங்களில் நம்ம சொல்லக்கூடிய 5 நாணயங்கள் மட்டும்தான் விலை போகும். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. முதல் நாணயம் இன்டர்நேஷ்னல் யூத் இயர் 1985 ஹைதராபாத் மின்ட்டில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். 1985 இருக்கா, வருடத்துக்கு கீழே சின்னதாக ஒரு நட்சத்திர குறியீடு கொடுத்துருப்பாங்க. இந்த நாணயம் உங்களுக்கு மார்க்கெட்டில் விலை அதிகம். குறைந்தபட்ச விலையாக உங்களுக்கு 15000 ஆரம்பித்து அதிகபட்ச விலையாக 40000 இருந்து 45000 வரைக்கும் மார்க்கெட்டில் உங்களுக்கு மதிப்பு இருக்குது.
காயினோட கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நட்சத்திர குறியீடு இருக்கணும், சரிங்களா? வருடத்துக்கு கீழே நட்சத்திர குறியீடு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய நாணயம் 1989 வருடம் ஜவஹர்லால் நேருவில் நொய்டா மின்ட்டில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். முன்னாடியே பார்த்துருந்தோம், நொய்டா மின்ட்னா கீழே ஒரு புள்ளி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த நாணயம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா குறைந்தபட்ச விலையை 150 அதிகபட்ச விலையை 1000-1100 வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டீலருங்க கண்டிப்பாக இந்த பொருளை வாங்குவாங்க. அடுத்தது 12வதாக இருக்கக்கூடிய நாணயம் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃபேமிலி. ஸ்டீலில் இருக்கக்கூடிய நாணயம், உங்களுக்கு நொய்டாவில் அச்சடிக்கப்பட்டு இருக்கணும். வருடத்துக்கு கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு புள்ளி வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்தாலே நல்லா தெளிவாக தெரியும். 400 அதிகபட்சமாக 1000 வரைக்கும் இந்த நாணயத்துக்கு மதிப்பு இருக்குது. 13வதாக இருக்கக்கூடிய நாணயம் ஜெயபிரகாஷ் நாராயணன். பாம்பே மின்ட்டில் வித்தவுட் மின்ட் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வருடத்துக்கு கீழே, அதாவது ஒரு பேர் கீழே பார்த்திங்கன்னா வருடம் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எந்த ஒரு மின்ட்டு மார்க்கும் இருக்காது, காலியாக இருக்கும். கல்கட்டா மின்ட்டுன்னு தயவுசெய்து நினைக்க தேவையில்ல, அந்த இடத்துல மின்ட் மார்க் இல்லாமல் பிரிண்ட் பண்ணப்பட்டது, சரிங்களா? அந்த டையில் வந்து மின்ட் மார்க் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, வித்தவுட் மின்ட் மார்க். இந்த நாணயத்தோட விலை உங்களுக்கு 400 அதிகபட்சமாக 1000-1200 வரைக்கும் உங்ககிட்ட வந்து வியாபாரிகள் வாங்குவாங்க. வித்தவுட் மின்ட் மார்க் வெரைட்டி காயினோட கண்டிஷனை பொறுத்து விலை மாறும். 400 சொன்னால் நல்ல கண்டிஷன் எடுத்து போய் 400 கொடுத்துட போகிறீங்க, நல்ல கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா 700-750-800 அந்த விலைகளுக்கு வந்து இந்த பொருட்களை வாங்கலாம். கடைசியாக இருக்கக்கூடியது வீர் துர்காதாஸ், சரிங்களா? இந்த நாணயத்தோட விலை பார்த்தீங்கன்னா 50 அதிகபட்சமாக 120 வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், விலை வந்து அதிகமான பொருட்களும் இருக்குது, விலை குறைவான பொருட்களும் இருக்குது, அதுக்கு இந்த நாணயம் ஒரு உதாரணம். இதே கைன் 2வது லாக்டவுன், கொரோனாவுக்கு 2வது லாக்டவுன் போடும்போது விலை வந்து ரொம்ப அதிகம்ங்க. 350 அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 550 வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட நிறைய நண்பர்களே இந்த காயினை வாங்கி கொடுங்க, 400 இருந்தாலும் பரவாயில்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தை தான், இந்த காயினோட மார்க்கெட் ரேட் கண்டிப்பாக குறையும், அதனால் அவசரப்பட்டு வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த நாணயம் இன்றைக்கு மார்க்கெட் ரேட்டில் 150 அதிகபட்சமாக 200 வரைக்கும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு காயின் ரெண்டு காயின்னா பிரச்சனை கிடையாது, 100-150 சரி போனால் போதுன்னு விட்டுடலாம். 20-30 வாங்கின நபர்கள்லாம் இருப்பாங்க. அதனால் தயவுசெய்து மார்க்கெட் ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த பொருளை வாங்கலாம், எந்த பொருள் மார்க்கெட்டில் உண்மையிலே டிமாண்டான ஐட்டம், இல்லைனா இந்த டிமாண்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக வருதா, இந்த பொருட்கள் வந்து நிறைய கிடச்சிட்டு இருந்துச்சு திடீர்னு இந்த ஒரு 6 காணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும், கொஞ்சம் தெளிவாக இருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த மொத்தமாக 14 நாணயங்கள். இந்த 14 நாணயங்கள் மட்டும்தான் உங்களால் வியாபாரம் பண்ண முடியும். இதை தவிர்த்து மற்ற நாணயங்களை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா 1 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், 2 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், இந்த மாதிரி தான் வந்து விலை போகும். இதை தவிர்த்து சின்ன சின்ன நாணயங்கள் இருக்கும், பழைய வீடியோக்கள் எடுத்து பாருங்கள். இந்த மின்ட் மார்க்குக்கெலாம் சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஸ்மால் ஃபார்மர்ஸில் கல்கட்டா மின்ட் இருந்தால் 120-130 அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நாணயங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் பெரும்பாலுமான டீலர்கள் இந்த மின்ட் மார்க்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. இப்போ என்கிட்டலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு சில சமயம் எனக்கு தேவை இருக்கும், ஏதாவது ஆல்பம் ரெடி பண்ணுவேன், அந்த மாதிரியான சமயங்களில் அந்த மின்ட் மார்க் காயினை வந்து வாங்குவேன். மற்ற நேரங்களில் அந்த மாதிரி மின்ட் மார்க்லாம் செக் பண்ணி வாங்க மாட்டேன். இது ஒரு சேல் வீடியோவுங்க, கடைசியாக சேல் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. மொத்தமாக 49 நாணயங்கள் வந்து கொடுத்துருக்கேன், 2 நான் வந்து கொடுத்துருக்கேன். காயினோட கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க, ஜார்ஜ் 5 இருக்கும், ஜார்ஜ் 6 இருக்கும். ஜார்ஜ் 6 வந்து கம்மி, ஒரு 15-18 தான் இருக்கும் நினைக்கிறேன். மீது எல்லாமே உங்களுக்கு ஜார்ஜ் 5 இருக்கும். 2450 ஒரு நாணயத்தோட விலையை உங்களுக்கு ஆவரேஜாக 50 அப்படின்னு கணக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். பார்சல் சார்ஜ் 70 தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. ரீட்டைல் ரேட் வந்து சொல்லிடுறேன், ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா 70-80-90 ரீட்டைல் ரேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வருடங்கள்லாம் மிக்ஸாக இருக்கும், எதுவுமே நம்ம செக் பண்ணல, லாட் வந்தது எடுத்து உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ரூபா நாணயங்கள் மற்றும் பணத்தாளர் பற்றி விலை மற்றும் தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.